அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சமைத்து சுவைக்க எக் பிளான்ட் ஸ்பைசி கிரேவி. எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்டைலில் நம்ம இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வதக்கி ஆற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயை சுத்தப்படுத்திட்டு அதுக்குள்ளே லைட்டாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு எல்லாம் வதக்கி இந்த கிரேவி செய்ய போகிறோம். ஸோ மசாலா பொருட்கள் வதங்கி ஆறிட்டு இருக்கும்போது நம்ம கத்திரிக்காயை சுத்தப்படுத்தி இந்த மாதிரி நாலாக பிரிகிற மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா பொருட்களை அரைச்சிட்டு அதில் இருக்கிற பேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கத்திரிக்காயில் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு அடி கனமான பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து கடுகு வெடிக்கும்போது இந்த ஸ்டஃப் பண்ணி வச்ச கத்திரிக்காயையும் எண்ணெயில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வதக்கணும். அடி பிடிக்காமல் சிறு தீயில் கொஞ்சம் திருப்பி விட்டு இந்த கத்திரிக்காயை வதக்கி அது பாதி வெந்து வரும்போது இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சிறு தீயிலையே செஞ்சால் நல்லா அடி பிடிக்காமல் எல்லாம் வதங்கி வரும். ஸோ இந்த கத்திரிக்காய் பாதி வெந்து வரும்போது நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு கத்திரிக்காய் நல்லா மெத்தமாக, எப்படி சொல்கிறது, சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தான். ஸோ இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு. கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது. நீங்கள் அப்பப்போ கிளறணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது மேலே சிதறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5-10 நிமிஷம் கத்திரிக்காய் வேகிற வரைக்கும். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய், எண்ணெயும் லைட்டாக மேலே தெரியுது. ஸோ இப்போ கொத்தமல்லி தழையை தூவி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு சர்விங் டிஷ்ஷில் வச்சுட்டு சூடாக சாதத்தோட பரிமாறி நெய் கொஞ்சம் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும். சமைத்து சுவைத்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.